அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்பு நம்ப வரவேற்கிறது. கேள்வி கேட்க அன்றாண்டடி, பதில் சொல்ல நீங்கள் ரெடியா என்ற நிகழ்வின் டெஸ்ட் 7 ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் இருந்து 20 முக்கிய வினாக்கள் பதிவிடப்படுகிறது. இந்த வினாக்கான உடைகள் வீடியோவின் இறுதியில் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதுபோன்று தினமும் நடப்பு நிகழ்வுகள், அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவு வினாக்களை தொடர்ந்து பெற்றிட டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் அருகில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கேள்வியின் 1, செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக இஸ்ரோ எந்த நாளில் மங்கள்யான் விண்கலத்தை அனுப்பியது? ஆப்ஷன் ஏ 20/9/1914, ஆப்ஷன் பி 21/9/2015, ஆப்ஷன் சி 22/9/2016, ஆப்ஷன் டி 24/9/2014. கேள்வியின் 2, செவ்வாய்க்கோளினை ஆராய இந்தியாவை போன்று விண்கலத்தை அனுப்பிய நாடு எது? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி நாசா, ஆப்ஷன் சி ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். கேள்வியின் 3, சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கோள் எது? ஆப்ஷன் ஏ புதன், ஆப்ஷன் பி வியாழன், ஆப்ஷன் சி செவ்வாய், ஆப்ஷன் டி சனி. கேள்வியின் 4, சூரிய குடும்பத்தில் அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? ஆப்ஷன் ஏ புதன், ஆப்ஷன் பி வியாழன், ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி சனி. கேள்வியின் 5, கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டுபிடியும், அதாவது துணைக்கோள்கள் மற்றும் கோள்கள். யூரோப்பா வியாழன், டீமஸ் செவ்வாய், ஆப்ஷன் சி டைட்டன் சனி, ஆப்ஷன் டி டிரைட்டன் புதன். கேள்வியின் 6, வில்லியம் ஹெர்ஷல் என்ற வானியல் அறிஞரால் யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1781, ஆப்ஷன் பி 1785, ஆப்ஷன் சி 1784, ஆப்ஷன் டி 1889. கேள்வியின் 7, சூரிய குடும்பத்தில் காணப்படும் குறுங்கோள்கள் எவை? ஆப்ஷன் ஏ புளுட்டோ, ஆப்ஷன் பி செரஸ், ஆப்ஷன் சி ஈரிஸ், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். கேள்வியின் 8, புவியின் ஒரே துணைக்கோள் எது? ஆப்ஷன் ஏ டிரைட்டன், ஆப்ஷன் பி டைட்டன், ஆப்ஷன் சி டிரைட்டன், ஆப்ஷன் டி நிலவு. கேள்வியின் 9, நிலவு புவியில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 384,400 கிலோமீட்டர், ஆப்ஷன் பி 494,400 கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 574,400 கிலோமீட்டர், ஆப்ஷன் டி 664,400 கிலோமீட்டர். கேள்வியின் 10, நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியா கீழ்கண்ட எந்த ஆண்டில் சந்திரயான் 1 செலுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2005, ஆப்ஷன் பி 2007, ஆப்ஷன் சி 2008, ஆப்ஷன் டி 2010. கேள்வியின் 11, 76 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய ஹெலி விண்மீன் கடைசியாக வானில் தென்பட்ட ஆண்டு எது? கேள்வியின் மறு வச்சுக்க, 76 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை வரக்கூடிய ஹெலி விண்மீன் கடைசியாக வானில் தென்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1954, ஆப்ஷன் பி 1986, ஆப்ஷன் சி 1947, ஆப்ஷன் டி 1967. கேள்வியின் 12, புவி சூரியனை கீழ்கண்ட எந்த திசையில் இருந்து சுற்றி வருகிறது? ஆப்ஷன் ஏ கிழக்கிலிருந்து மேற்காக, ஆப்ஷன் பி மேற்கிலிருந்து கிழக்காக, ஆப்ஷன் சி கிழக்கிலிருந்து தெற்காக, ஆப்ஷன் டி மேற்கிலிருந்து வடக்காக. கேள்வியின் 13, புவியின் வடதுருவத்தில் இருந்து புவி மையத்தின் வழியாக தென்துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனைக்கோடு டேஷ் எனப்படும். புவியின் வடதுருவத்தில் இருந்து புவி மையத்தின்
வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு டேஷ் எனப்படும். ஆப்ஷன் ஏ புவியின் விட்டம், ஆப்ஷன் பி தீர்க்கரேகை, ஆப்ஷன் சி புவியின் அச்சு, ஆப்ஷன் டி கடகரேகை. கேள்வி எண் 14, புவியின் சுழலும் வேகம் எந்த பகுதியில் சுழியாக இருக்கும்? புவியின் சுழலும் வேகம் எந்த பகுதியில் சுழியாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ நில நடுக்கோட்டு பகுதி, ஆப்ஷன் பி வடக்கு அட்சரேகை பகுதி, ஆப்ஷன் சி துருவ பகுதி, ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் தவறு. கேள்வி எண் 15, புவி ஒரு முறை சுழலுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 23 மணி 56 நிமிடம் 4.9 வினாடிகள், ஆப்ஷன் பி 23 மணி 56 நிமிடம் 4.9 வினாடிகள், ஆப்ஷன் சி 23 மணி 56 நிமிடம் 3.9 வினாடிகள், ஆப்ஷன் டி 23 மணி 56 நிமிடம் 4.6 வினாடிகள். இந்த கேள்வி பார்த்திங்கன்னா டிஎம்பிசி தேர்வுகளில் 2-3 முறை கேட்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் இந்த கேள்விக்கான விடைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கேள்வி எண் 16, சம பகலிரவு நாட்கள் என அழைக்கப்படும் நாட்கள் எவை? சம பகலிரவு நாட்கள் என அழைக்கப்படும் நாட்கள் எவை? ஆப்ஷன் ஏ மார்ச் 21, ஆப்ஷன் பி செப்டம்பர் 23, ஆப்ஷன் சி ஜனவரி 21, ஆப்ஷன் டி ஜூன் 23. கேள்வியின் 17, வட அரைக்கோளத்தில் நீண்ட பகலை கொண்டிருக்கும் நாள் எது? வட அரைக்கோளத்தில் நீண்ட பகலை கொண்டிருக்கும் நாள் எது? மார்ச் 21, ஜனவரி 21, ஜூன் 21, ஜூலை 21. கேள்வியின் 18, புவியில் காணப்படும் கோளங்கள் எவை? ஆப்ஷன் ஏ பாறைக்கோளம், ஆப்ஷன் பி நீர்க்கோளம், ஆப்ஷன் சி வளிமண்டலம், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். கேள்வியின் 19, வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் நைட்ரஜன் எத்தனை சதவீதம் உள்ளது? வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் நைட்ரஜன் எத்தனை சதவீதம் உள்ளது? ஆப்ஷன் ஏ 78%, ஆப்ஷன் பி 21%, ஆப்ஷன் சி 0.3%, ஆப்ஷன் டி 0.1%. கேள்வியின் 20, மன்னார் உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ 10,020 சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் பி 10,300 சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 10,400 சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் டி 10,500 சதுர கிலோமீட்டர். கேள்வி கேட்க அன்றாண்டடி பதில் சொல்ல நீங்கிறடியா என்ற நிகழ்வு கேட்கப்பட்ட மேற்கண்ட 20 கேள்விக்கான விடைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தினமும் இதுபோன்று 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து பாடங்களிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்படும். இது போன்று நிகழ்வுகளை தொடர்ந்து பெற்றிட டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேற்கண்ட கேள்விக்கான விடைகளை பார்க்கலாம். ஆப்ஷன் அதாவது கேள்வியின் 1க்கான விடை டி, அதாவது 24/9/2014. கேள்வியின் 2க்கான விடை டி, மேற்கண்ட அனைத்தும். கேள்வியின் 3க்கு பி வியாழன், கேள்வியின் 4 பி வியாழன் மொத்தம் 67 துணைக்கோள்களை கொண்டது. 5க்கு சரியான விடை டி, டிரைட்டன் புதன். டிரைட்டன் வந்து நெப்டியூன் துணைக்கோள். கேள்வியின் 6க்கு சரியான விடை ஏ, அதாவது 1781 யுரேனஸ் தொலைநோக்கியாக கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோளாகும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேள்வியின் 7க்கான விடை டி, மேற்கண்ட அனைத்தும். மொத்தம் 5 குறுங்கோள்கள் உள்ளன, அதாவது புளுட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹவுமியா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8க்கான விடை பார்த்தீங்கன்னா டி, நிலவு. 9ஆவது கேள்விக்கான விடை ஏ, அதாவது 384,400 சதுர கிலோமீட்டர். 10ஆவது கேள்விக்கான விடை சி 2008. 11ஆவது கேள்விக்கான விடை பி 1986. ஹெலி வால் விண்மீன் மீண்டும் 2061 விண்ணில் தோன்றும். கேள்வியின் 12க்கான சரியான விடை பி, மேற்கிலிருந்து கிழக்காக. கேள்வியின் 13க்கான விடை பி, புவியின் அச்சு. 14க்கான விடை சி, துருவ பகுதி. 15க்கான விடை பார்த்திங்கன்னா பி 23 மணி 56 நிமிடம் 4.09 வினாடிகள்.
16க்கான விட ஏஎன்பி, அதாவது மார்ச் 21 செப்டம்பர் 23. கேள்வி எண் 17க்கான விடையை பார்த்தீங்கன்னா சி ஜூன் 21. 18க்கான சரியான விடையை டி மேற்கண்ட அனைத்தும். 19க்கான சரியான விடையை ஆப்ஷன் கே 78%. 20க்கான விடையை பார்த்திங்கன்னா டி 10,500 சதுர கிலோமீட்டர். இப்போ இது போன்று தினமும் கேள்வி மற்றும் விடைகளை பெற்றிட, நடப்பு நிகழ்வுகளை தொடர்ந்து பெற்றிட, அரசு வேலைவாய்ப்பு செய்திகளை தொடர்ந்து பெற்றிட டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.